வணக்கம், இது தமிழ மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பாண்டவின் பகீரத கதையும் போண்டாமணியினுடைய செயல்பாடும். அதுதான் நம்ம பேச போகிறோம். அது என்ன, பாண்டவினுடைய பகீரத கதை போண்டாமணியினுடைய செயல்பாடு என்று நீங்கள் கேட்கலாம். நான் இந்த காணொலி பதிவினுடைய இறுதியில் அது குறித்து பேசுகிறேன். வெகு சமீபத்தில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய IIFC வந்து ஒரு நாள் கருத்தரங்கை நடத்தினுச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொருத்தர் பேசுகிறது. அப்படிப்பட்ட கருத்தரங்கில் ஒருவராக கலந்து கொண்ட திரு ரங்கராஜன் பாண்டே அவர்கள், இந்திய தேசியத்தினுடைய ஒற்றுமை, அந்த இந்திய தேசியம் உள்ளடக்கியது தான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியம், அதுக்குள்ளே தான் திராவிட ஈயம், அதுக்குள்ளே தான் தலித் ஈயம், அதுக்குள்ளே தான் தமிழ் ஈயம் என்பது போன்று சில செய்திகளை பதிவு செய்து, அந்த செய்திகளுக்கு சில காரணங்களையும் சில கருத்துக்களையும் சில கதைகளையும் சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த காணொலி பதிவு அது செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கு வந்து நிறைய தோழர்கள் வந்து, இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கின்ற இந்த செய்திகளுக்கு நீங்கள் அவசியம் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு. உண்மையில் வந்து பாண்டே அந்த ஒரு மணி நேர அந்த சொற்பொழிவை தொடங்குகின்ற பொழுது அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள் குறித்தும் இயக்குநர்கள் குறித்தும் பதிவு பண்ணியிருந்தார். வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஒரு இயக்கமாக இருக்க வேண்டியது இல்லை, அந்த இயக்குநரே ஒரு தனித்த இயக்கம் என்பது போலலாம் சொல்லிட்டு தான் தொடங்கினார். தொடங்கும் பொழுது வந்து ஒரு கதையை சொல்லியிருந்தார். த நேம் ஆஃப் இந்தியா இஸ் நாட் எ இந்தியா, தட் இஸ் கால்டு பாரதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியா என்கின்ற பெயர் இந்தியா என்று குறிப்பதற்கு முன்னாடியே பாரதம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பாரதம் என்று குறிப்பிடப்பட்டதற்கு பின்னணியாக ஒரு கதை இருக்கின்றது. அதாவது இந்த பகீரதன் என்கின்றவனுடைய செயல்பாடு, பகீரதன் என்கின்றவனுடைய முயற்சி, நம்ம பையன் கூட பகீரத முயற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கான கதை என்னென்னா, இந்தியா என்ற தேசத்தை வளமையுள்ள தேசமாக மாற்ற வேண்டும், நீர் வந்து வர வேண்டும், நீர் வறுத்து ஆறாக வர வேண்டும், இந்தியா வளமையான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. அப்பொழுது கங்கை என்கின்ற ஒரு பெரிய நதியை சிவபெருமான் தனது தலையில் முடிந்து வைத்திருக்கிறார். அப்போ வந்து அந்த மக்கள்லாம் வந்து அந்த கங்கை நதியை எடுத்து நீங்கள் இந்தியாவில் ஓட விட்டிங்கன்னா இந்தியாவினுடைய பஞ்சம்லாம் தீந்துடும், உங்கள் நாட்டோட வறுமை போயிடும் அப்படின்னு பகீரத அரசன்ட்ட சொல்கிறாங்க. பகீரதன் என்ன சொல்கிறான்னா, அப்போ நான் சிவபெருமானுடைய தலையில் இருக்கின்ற கங்கையே அந்த முடிச்சை அவிழ்த்து தரையில் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது பகீரத முயற்சி என்னென்னா, ரொம்ப சிக்கலான இடங்களில் ஒரு முயற்சியை செய்து அந்த முயற்சியின் அடிப்படையில் வெற்றி பெறுறது தான் பகீரத முயற்சின்னு சொல்லுவோம். இப்போ கூட பகீரத முயற்சியில் ஈடுபடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பகீரத முயற்சிக்கு பின்னாடி உள்ள கதை இதுதான். அதாவது பகீரதன் என்கின்ற அரசன் ரொம்ப சிக்கல் வாய்ந்த சடை முடியில் இருந்த கங்கையை பிரித்து இறக்கி இந்தியாவை வளமையாக்கினான் இப்படின்னு ஒரு கதையாக தொடங்குதுன்னு திரு ரங்கராஜன் பாண்டே அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து நிறைய கதைகளை சொல்லியிருக்கிறார். அந்த முழு பேச்சில் பார்த்தீங்கன்னா, இந்தியா ஏன் ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டும், இந்தியா என்கின்ற நாடு வந்து இவர்களால் உருவாக்கப்பட்டதா, அதாவது இந்தியா என்கின்றது வந்து ஒரு நாடு இல்லை, பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களினுடைய கூட்டிணைவு என்று சொல்லுகின்ற அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் குறித்து, இதெல்லாம் குறித்து நேரடியாக பதில் சொல்லாமல், இந்தியாங்கிறது இவங்க உருவாக்கி வச்சது இல்லைங்க, காலகாலத்திற்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது ஒரு இந்தியா, அந்த இந்தியாவை உருவாக்கியது வந்து புராண கதைகள், அந்த புராண கதைகளில் ஒருத்தர் தான் பகீரதன், அந்த பகீரதனுடைய முயற்சியால் தான் கங்கை சிவனனுடைய தலையிலிருந்து இறங்கி ஓடுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு இருக்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கை, அவர்கள் உருவங்கள், அவர்களுடைய வண்ணங்கள், இதெல்லாம் குறித்து நிறைய பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ராமேஸ்வர சுவாமிகளினுடைய அக்னி தீர்த்த கடலிலிருந்து தீர்த்தம் எடுத்து சென்று அங்கே காசி விஸ்வநாதருக்கு வந்து வழிபடுத்துகிறாங்க. காசியில் இருக்கின்ற அந்த கங்கையினுடைய தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வழிபடுறாங்க. அப்போ இவ்வளோ தெய்வத்தன்மை வாய்ந்த ஒற்றுமையெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த முழு பேச்சுலேயும் அவர் சொல்ல வர்றது என்னென்னா, இந்தியாவில் வந்து அசாமிகள் ஒரு மாதிரி இருக்கிறாங்க, அவர்களுடைய நிறம் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களினுடைய நிறம் ஒரு மாதிரி இருக்குது, டெல்லியில் இருக்கின்ற வடவர்களினுடைய நிறம் ஒரு மாதிரி இருக்கின்றது, அதே போல் அஸ்ஸாம் மணிப்பூரில் இருக்கின்ற அவர்களுடைய நிறமும் வண்ணமும் அந்த அவருடைய முக பாவனை அந்த உருவ அமைப்பும் வந்து அந்த சீனர்களை போன்று இருக்கின்றது. அப்படியெல்லாம் சொல்லியும் இதையே வந்து ஒரு பலமான ஒரு சக்தியாக இந்தியா திகழ்வதற்கு ஒற்றை காரணம்
பல்வேறு மொழி இனம் உருவ வேற்றுமை உள்ளவர்களும் ஒரே நாட்டினராக வாழ்வது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். அதாவது இந்தியா என்கின்ற ஒரு நாடு உருவானதற்கு என்ன காரணம் என்று பேசுவதற்கு பதிலாக இந்தியா என்கின்ற ஒரு நாடு உருவானதா உருவாக்கப்பட்டதா எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது என்று பேசுவதற்கு பதிலாக எதெல்லாம் டைவர்சிஃபை அதாவது வேற்றுமையாக நம்ம சொல்கிறோமோ அதையெல்லாம் அது ஒரு இந்தியாவின் பலம் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் வந்து சரி இவ்வளவு வேற்றுமை உள்ளவர்களுக்கு தனித்தனி மொழி இருக்கின்றது, பண்பாடு இருக்கின்றது, கலாச்சாரம் இருக்கின்றது, இவற்றையெல்லாம் வேற்றுமையாக பார்க்க வேண்டியது தானே என்கின்ற ஒரு கேள்வி வரும் பொழுது ரங்கராஜன் பாண்டே வந்து அதற்கு பதில் சொல்லலை. இன்னும் அவர் வந்து மிக மேலோட்டமாக பதில் சொல்லியிருக்கிறார், மிக மேலோட்டமாக அவர் கடந்து போயிருக்கிறார்னு எதை நம்ம சொல்கிறோன்னா, இங்கே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குது, குஜராத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்குது, மத்திய பிரதேசத்தில் கடவுள் நம்பிக்கை இருக்குது, இது அஸ்ஸாம் மணிப்பூர் அங்கெல்லாமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை ஒன்று போதும் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களையும் கட்டி போடுவதற்கு கடவுள் நம்பிக்கை ஒன்று போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் கடவுள் நம்பிக்கை என்று சொன்னது வந்து வெறும் கடவுள் நம்பிக்கையை மட்டும் சொல்லலை, பாவ புண்ணியம் பார்க்குற அந்த தன்மை இருக்குது, இறந்த பிறகு மோட்சம் நரகம் அந்த சிந்தனை இருக்குது, இந்த கடவுளுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற அற சிந்தனை இந்தியா முழுமைக்கும் இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு வந்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து வெளிநாடுகளுக்கு போன வகையில் நான் அங்கேயும் இருக்குது, அங்கேயும் கடவுளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் அற சிந்தனை இருக்குது, அவங்களும் வந்து நெஞ்சுக்கு நீதி என்பதன் அடிப்படையில் இவற்றை செய்ய வேண்டும் இவற்றை செய்யக்கூடாது என்கின்ற சிந்தனையில் உள்ளவர்கள் தான். இப்போ அவங்களுக்கெல்லாம் ஏன் இந்தியா பொருந்தாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இந்தியா என்கின்ற ஒரு தேசத்தில் கடவுள் நம்பிக்கை வந்து முன்னிறுத்தப்படுகிறது என்றால் இந்தியா முழுமைக்கும் ஒற்றை கடவுளை வழிபடுகின்ற ஒரு தன்மை இருக்குதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. கடவுளை வழிபடுகிறவர்கள்லாம் இந்தியர்கள் என்று சொன்னால் ரஷ்யாக்காரனுக்கு கடவுள் இருக்கு, ரஷ்யாக்காரனுக்கு கடவுள் இருக்குது, ஜப்பானீஸ்காரனுக்கு கடவுள் இருக்குது, சீனக்காரனுக்கு கடவுள் இருக்குது, பாகிஸ்தான்காரனுக்கு கடவுள் இருக்குது. உலகில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வணங்குகின்ற தெய்வத்தின் நம்பிக்கை இருக்குது, அதுதான் கடவுள் இருக்குது. அதேபோல் இந்தியா என்கின்ற ஒரு பெரிய தேசத்தில் பாவ புண்ணிய சிந்தனை இருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதே போல் உலகின் வாழ்கின்ற பல்வேறு நாடுகளில் வாழ்கிறவர்களுக்கு சரி தவறு என்கின்ற சிந்தனை இருக்குது, இதை செய்தால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதை செய்யக்கூடாது என்பதிலும், இதை செய்தால் அவர்கள் நன்மை அடைவார்கள் அதனால் அதை செய்ய வேண்டும் என்றதுலேயும் சிந்தனை இருக்குது. அப்போ மனித சிந்தனை எல்லாமே வந்து இந்தியா நாட்டினராக இருக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா என்கின்ற ஒரு பெரிய தேசம் வந்து இருந்ததே இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதே தொல்காப்பியத்தில் இமயமலை பதிவு செய்யப்பட்டிருக்கு, மேருமலை பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தொல்காப்பியத்தில் வந்து இமயமலை பதிவு செய்யப்படல, பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் இருக்குது. ஆனால் தொல்காப்பியத்தில் இமயமலை என்கின்ற மலை வடவர்கள் வாழ்ந்த இடம், அன்று வடவர்கள் வாழ்ந்த இடத்தில் வந்து என்னென்ன பழக்கம் உடையவர்கள், வடவர்கள் வந்து தொல்குடிகள் என்ற எந்த பதிவும் இல்லை. பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே என்றால் பொற்கோட்டு இமயம் மலையில் எவ்வாறு பனி சூழ்ந்து அந்த பனியானது வெளியில் அதாவது வெயில் பட்டு மின்னும் பொழுது ஒரு பொன்னிற ஒரு மேனியாக தெரிகிறதோ அதே போல தான் பொதியமலையிலையும் பனி சூழ்ந்த ஒரு இடமாக இருந்தது. அங்கேயும் வந்து பொற்கோடு நிறைந்த பொற்கோடுங்கிறது வந்து அந்த பனி படலத்தில் கதிரவன் தன்னை ஆட்படுத்தி கொள்ளும் பொழுது அதில் வெளிப்படுகின்ற கதிர் வந்து நல்ல அதாவது கோல்டன் கலரில் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது புறநானூற்றில் இருக்கு. இப்போ என்னென்ன சொல்கிறேன்னா, மேருமலை குறித்து, மேருமலையினுடைய தொன்மை குறித்து, மேருமலையில் வாழ்ந்தவர்கள் குறித்து, அந்த வாழ்ந்தவர்களினுடைய இடப்பெயர்வு குறித்து, அந்த இடப்பெயர்வு அடைந்ததனால் மாறிய அந்த இடப்பெயர்வு நடந்ததனால் உருவான உலகின் பல தொன்ம நாகரிகங்கள் குறித்து பதிவு இருக்குது. இந்த எந்த பதிவிலும் ஆரிய பிராமணர்கள் குறித்து எந்த ஒரு புள்ளியும் இல்லை. அதிலே என்ன சொல்லப்போனால், ஐயா சிகரம் செந்தில்நாதன் அவர்களுடைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் குறித்து, திருஞான சம்பந்தர் உண்மையில் வந்து பிராமணர் குடியை சேர்ந்தவரா என்கின்ற விவாதத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழர் சமுதாயத்தில் அந்தனர் குறித்தும் பிராமணர்கள் குறித்தும் பார்ப்பனர்கள் குறித்தும் ஐயர் குறித்தும் ஒரு இது இருந்தது, அதாவது ஒரு பார்வை இருந்தது. தமிழர் சமுதாயத்தில் இருந்த குடிகளில் அவர்களும் இறை வழிபாடு செய்யக்கூடிய குடியாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த இறை வழிபாட்டில் சமஸ்கிருதமோ அல்லது இந்த வேதமோ கிடையாது என்பதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதே இதை வந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில் வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டு வந்து வேதாந்தத்தின் அடிப்படையில் பல கதைகளை கட்டிவிட்டு இதெல்லாம்
செல்லு எல்லோரும் இந்தியா என்று எல்லோரும் இந்தியர்கள் என்று பேசுவது வந்து ரங்கராஜன் பாண்டே அவர்களுடைய உள்நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசியம் என்கின்ற ஒரு தேசியம், அதற்குள்ளே தான் தமிழியம் இருக்குது, அதற்குள்ளே தான் திராவிட இயம் இருக்குது, அதற்குள்ளே தான் வந்து தலித்தியம் இருக்குது, அதற்குள்ளே தான் வந்து இந்த சிந்தனைகள்லாம் இருக்குது என்று சொல்வது முழுக்க முழுக்க அப்பட்டமான பொய். ஏனென்றால் இந்தியா என்கிறது வந்து வெள்ளைக்காரன் 1947 பின்னாடி உருவானது. இந்தியா சொல்கின்றத வேத காலம் வேத காலங்கள் சொல்கிறதும் கூட என்னென்னா, இவர்கள் சொல்கின்ற வேத காலங்கள் உருவானதும் கூட இந்த சமணமும் பௌத்தமும் இந்த மண்ணில் வளக்குழியும் பொழுது தான் வேதம் வேத ஆகம சமயம் வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் தின்று செறித்து வந்தது. இன்னொரு முக்கியமான செய்தியை வந்து திரு ரங்கராஜன் பாண்டே அவர்கள் சொல்லியிருப்பாங்க. வேத வியாசகர்கள் குறித்து, வேதங்களினுடைய காலங்கள் குறித்து மேக்ஸ் முல்லர் இங்கு வந்து ஆய்வுகளை செய்து நான் கண்ட இந்தியாவில் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு. உண்மையிலேயே இது போன்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கின்ற போக்கு ரங்கராஜன் பாண்டேக்கு உரித்தானது. ஏன்னா மேக்ஸ் முல்லர் என்கின்ற ஜெர்மானிய ஆய்வாளர் சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டார், வேதத்தை குறித்த பார்வை உள்ளவர், சமஸ்கிருதத்தை குறித்த பதிவு உள்ளவர். ஆனால் அவர் ஒரு முறை கூட இந்திய நாட்டுக்கு வந்து ஆய்வு செய்தவர் இல்லை. இதை வந்து லாபகரமாக திரு ரங்கராஜன் பாண்டே அவர்கள் பொய் சொல்கிறாரு. ஏன்னா மேக்ஸ் முல்லர் தன்னுடைய இறுதி காலத்தில் செய்த பதிவில் நான் கண்ட இந்தியா என்கின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறேன். அந்த நூல் வந்து கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நன்கொடையாலும் அதிகப்படியான வற்புறுத்தலாலும் எழுதப்பட்ட ஒரு நூல். அந்த நூலில் வந்து அந் இந்தியாவில் வாழுகின்றவர்கள் இந்தியாவில் வாழுகின்றவர்களின் தொன்மையான மொழி சமஸ்கிருதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு முறை கூட இந்தியாவில் சென்று தங்கி இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டதில்லை. ஆனால் பிற்காலத்தில் வருகின்ற ஆய்வுகள், பிற்காலத்தில் மொழி குறித்து வருகின்ற சிந்தனைகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் முன்பு வெளியிட்ட அந்த புத்தகத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட ஆய்வுகள் தவறாக தோன்றுகிறது. இந்தியாவின் மூத்த மொழியாக இருக்க ஒற்றை தகுதி உடைய ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ரங்கராஜன் பாண்டே அவர்கள் இங்கு வந்து ஆய்வு செய்து இவற்றையெல்லாம் கண்டுணர்ந்து இதெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் என்று அந்த கருத்தரங்களை பதிவு செய்திருப்பார். ஆனால் மேக்ஸ் முல்லரே நான் ஒரு முறை கூட இந்தியாவிற்கு சென்றதில்லை, ஒரு இடத்தில் கூட தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டதில்லை. நான் கண்டதெல்லாம் அந்த சமஸ்கிருத புத்தகம் குறித்தும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்தியாவின் வரலாறு குறித்து தான் நான் படித்திருக்கிறேன். மற்றபடி நேரடியாக இந்தியா சென்று நான் தங்கியதில்லை, ஆய்வுகளை மேற்கொண்டதில்லை என்று யார் சொல்லியிருக்கிறார்? மேக்ஸ் முல்லரே சொல்லியிருக்கிறார். மேக்ஸ் முல்லரே நான் இந்தியா போகலை அப்படின்னு சொன்னாலும் ரங்கராஜன் பாண்டேவுக்கு தான் சார்ந்திருக்கின்ற சித்தாந்தத்தின் மீது கொண்ட ஈர்ப்பு இந்தியாவுக்கே போகலைன்னு சொன்னவரை கூட்டிகிட்டு வந்து இந்தியாவில் வச்சு இந்த ஆய்வெல்லாம் இந்தியாவில் அவர் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்து திரு ரங்கராஜன் பாண்டேவுக்கு வந்திருக்கு. அதுதான் அந்த இதில் பார்க்கும். இன்னொன்று, இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்பு எப்பொழுது உருவானது? வெள்ளைக்காரர்களுக்கு ஆட்சிக்கு முன்னதாக பிரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சியில், அதற்கு முன்னதாக மன்னர்களுடைய ஆட்சியில் இந்தியா முழுமைக்கும் உள்ள நிலப்பகுதியினுடைய கட்டமைப்பு என்ன, அவர்கள் அரசர்கள் யார் யார், அவர்களுடைய வரலாறு என்ன, இது குறித்தெல்லாம் திரு ரங்கராஜன் பாண்டே அவர்கள் படித்திருந்திருக்கணும். அதுவும் அந்த கருத்தரங்கிற்கு செல்வதற்கு முன்னாடி இரவு முழுதும் படித்ததாக அந்த மேடையிலேயே சொல்லியிருப்பார். இரவு முழுதும் படித்தீங்க, அது சரி. ஆனால் எந்த வரலாற்றை படித்துவிட்டு இந்தியா என்ற ஒன்றிற்குள் தான் தமிழியம் இருக்கின்றது, திராவிட இயம் இருக்கின்றது, தலித்தியம் இருக்கின்றது என்கின்ற முடிவுக்கு வந்தீங்கிறது தான் இப்பொழுது கேள்வி. அதனால் முழுக்க முழுக்க அந்த கருத்தரங்கில் திரு ரங்கராஜன் பாண்டே அவர்கள் பேசிய அத்தனை கருத்துக்களும் பொய்யான கருத்துக்கள், இட்டு நிரப்பப்பட்ட கற்பனை கதைகள். பகீரதனுடைய கதை தொடங்கி இறுதியாக மேக்ஸ் முல்லரினுடைய கதை வரை திரு ரங்கராஜன் பாண்டே அவர்கள் சொன்னது அனைத்தும் வரலாற்றுக்கு ஒவ்வாத, வரலாற்றை தெரிந்தவர்கள் ஜீரணிக்க முடியாத ஒரு ஒரு காவி சாயம் நிறைந்த இந்த பேச்சு. அதுதான் அதனுடைய காரணம். உண்மையில் வரலாறு குறித்து நெடிய பார்வை உள்ளவர்கள் இவர்கள் இப்பொழுது தமிழியத்திற்கு நிகராக போட்டுக்கொள்கின்ற திராவிட இயம், இந்திய இயம், தலித்தியம், இது எல்லாமே வந்து தமிழியத்திற்கு நிகரானது கிடையாது. தமிழியத்தை அழிப்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆட்கள் கொண்டு வந்த இயம் தான் இந்த திராவிட இயம், இந்திய இயம், தலித்தியம்.
மற்றபடி தமிழியம் என்பது ஒரு இனம் சார்ந்த வரையறைக்குள் மொழி சார்ந்த வரையறைக்குள் உட்படும். மற்ற இவர்கள் சொல்கின்ற எந்த இயமும் மொழி சார்ந்த இனம் சார்ந்த பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த வரையறைக்குள் உட்படுத்த முடியாது என்பதை மட்டும் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து திரு ரங்கராஜன் பாண்டே அவர்களுக்கு ஒரு போண்டாமணி கதை ஒன்று சொல்லணும். போண்டாமணி கதையை ஏன் சொல்லணும்னா, ஒரு வடிவேலு படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சி வரும். ஒரு குளத்தினில் அந்த மூலையில் விழுந்து அவர் அந்த போண்டாமணியை வந்து போலீஸ்காரங்க வந்து துரத்துவாங்க. அப்போ அந்த மூலையில் விழுந்து ஒரு மூலையில் நின்ற வடிவேலுக்கிட்ட வந்து, ஐயா அவங்க அடித்து கூட கேட்பாங்க, நான் என்ன சொன்னேன்னு உங்கள்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் தண்ணி வழியில் விழுந்து தப்பிச்சு ஓடிடுவான். ஓடின பிறகு அந்த காவலர்கள் வந்து, அவன் போயிட்டு இருந்தால அவன் வந்து உன்கிட்ட ஒரு செய்தி சொன்னான்ல அது என்னன்னு கேட்பாங்க. அவன் வந்து அடிச்சும் கேட்பாங்க, நான் என்ன சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு வடிவேலு சொல்லுவான். அப்போது அடித்து கேட்டாலும் நீ சொல்ல மாட்டியான்னு போட்டு அடிப்பாங்க. மறுபடியும் அவன் மூழ்கிட்டு வந்து, ஐயா இந்த முறையும் வந்து நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னு அடிச்சும் கேட்பாங்க, நீங்கள் சொல்லாதீங்க அப்படிம்பாங்கல்ல. அந்த நகைச்சுவை காட்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த நகைச்சுவை காட்சிக்கும் அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் கார்பரேஷனில் திரு ரங்கராஜன் பாண்டே உதிர்த்த இந்திய தேசியம் குறித்தும், இந்திய தேசியத்திற்கு உட்பட்டது தான் தமிழியம் திராவிடியம் தலித்தியம் என்ற சிந்தனை குறித்தும் அவர் ஆற்றிய முழு உரையும் அந்த போண்டாமணியினுடைய நகைச்சுவைக்கு நிகரானது என்பதையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.